வணக்கம் பரபரப்பு மீடியாவின் செய்திகளுக்காக நான் மதுஷன் உலகத்தையே பெரும் அச்சுறுத்தலுக்கு உள்ளாக்கியுள்ள நோய் தொற்று இலங்கையை விட்டு வைக்கவில்லை ஆனாலும் இலங்கையில் நோய் தொற்று வேகம் ஆரம்பத்தில் குறைவாகவே இருந்தது இப்போது கடந்த 3 தினங்களில் நோய் தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை அதிகரித்திருக்கின்றது இது இலங்கையிலும் இத்தாலி அமெரிக்கா போன்ற நிலைமையை ஏற்படுத்தி விடுமோ என்ற அச்சம் எழுந்துள்ளது கடந்த 3 தினங்களில் அதாவது நேற்று முன்தினம் 24 பேரும் நேற்று 33 பேரும் இன்று மாலை வரை 6 பேருக்கும் புதிதாய் நோய் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது நேற்று வரை நோய் தொற்றினால் பாதிக்கப்பட்ட 304 பேரின் மாவட்ட ரீதியான தகவல்கள் சுகாதார அமைச்சால் வெளியிடப்பட்டுள்ளன அதன்படி கொழும்பில் 110 பேரும் களுத்துறையில் 45 பேரும் புத்தளத்தில் 35 பேரும் கம்பகா 32 பேரும் ஜாழ்ப்பாணத்தில் 16 பேரும் கண்டியில் 7 பேரும் ரத்னபுரியில் 5 பேரும் கேகாலையில் 3 பேரும் பாதிக்கப்பட்டுள்ளனர் அதேவேளை குருநாகல் மாத்தறை மற்றும் கல்முனை பகுதிகளில் தலா 2 பேரும் காலி மட்டக்களப்பு பதுளை மற்றும் பவனியாவில் தலா ஒருவரும் வெளிநாட்டில் இருந்து நாடு திரும்பியவர்களை தனிமைப்படுத்திய மையங்களில் 38 பேரும் இலங்கைக்கு வந்த 3 வெளிநாட்டு பிரஜைகளுக்கும் நோய் தொற்று இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது நேற்று ஊரடங்கு தளர்வின் போது பொதுமக்கள் பெருமளவில் அத்தியாவசிய தேவைகளை பூர்த்தி செய்ய பெரிய நகரங்களில் காணப்பட்டனர் அனைவரும் பாதுகாப்பு மருத்துவ முகக்கவசம் அணிவதும் சமூக இடைவெளியை பேணுவதும் இலங்கை காவல்துறை மற்றும் இராணுவத்தால் கண்காணிக்கப்பட்டது இலங்கை அரசு நேற்று முன்தினம் வரை ஊரடங்கு தளர்த்தப்பட்டாலும் மது விற்பனை நிலையங்களை திறக்க அனுமதிக்கப் போவதில்லை என்ற முடிவிலேயே இருந்தது ஆனால் திடீரென ஊரடங்கு தளர்வின் போது மது விற்பனை நிலையங்களையும் திறக்கவும் என அனுமதி வழங்கப்பட்டது அதனால் ஏற்பட்ட விளைவு இலங்கை முழுவதும் அத்தியாவசிய பொருட்களை வாங்க வந்தவர்களை விட மது விற்பனை நிலையங்களில் குவிந்தவர்கள் அதிகமென்றே சொல்லலாம் அதிலும் இலங்கையில் தமிழர்கள் அதிகம் வசிக்கும் வடக்கு பகுதியில்தான் அதிக விற்பனை என்ற ஒரு தகவலும் உள்ளது மது வாங்குவதற்கு சென்றவர்கள் பல இடங்களில் சமூக இடைவெளியை பேணாமல் குவிந்தார்கள் இலங்கை அரசு இரவோடு இரவாக என்ன நினைத்ததோ இன்று காலை வந்த முதல் உத்தரவு மறு அறிவித்தல் வரை சகல மது விற்பனை நிலையங்களையும் மூடுங்கள் ஆரம்பத்திலேயே மூடியது மூடியதாகவே இருந்திருக்கலாம் அல்லது சில வேளை திறந்ததை அப்படியே விட்டிருந்தாலும் சில தினங்களில் வளமையான போக்கு வந்திருக்கும் ஆனால் மீண்டும் மூடப்பட்டு விட்டது மூடப்பட்டது மூடப்பட்டதாக இருந்தால் சரி மறுபடியும் இலங்கை அரசு திறந்து மூடி விளையாடினால் நிலைமை குழப்பமாகிவிடும்